iReveal தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வருஷம் 8ஆம் தேதி நம்ம மத்திய அரசு திடீர்னு 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்கவும் ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்காகவும் மத்திய அரசு இந்த திடீர் அறிவிப்பை அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்புனால நேரடி பண பரிவர்த்தனையானது மக்கள் பயன்பாட்டில் குறைய தொடங்கி பணமில்லா பரிவர்த்தனை அதிகரிக்க தொடங்கியது. மக்கள் சுலபமா பண பரிவர்த்தனை செய்யற விதமா மத்திய அரசு BHIM பீம் என்ற ஆப்பை ரீசெண்டா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த பீம் ஆப்பை யூஸ் பண்ணி மக்கள் அதிகமா பண பரிவர்த்தனை செய்ய தொடங்கியதை அடுத்து பணமில்லா பரிவர்த்தனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ற வகையில அரசு ஒரு புதிய வழியா பாரத் QR என்ற முறையை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ரிசர்வ் பேங்கோட இந்த பாரத் QR யூஸ் பண்றது மூலமா மக்களும் விற்பனையாளர்களும் ஈஸியா பண பரிவர்த்தனை செய்யலாம். மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற இந்த பாரத் QR என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு QR கோட். வியாபாரிங்க தங்களோட பேங்க் அக்கௌண்ட கொண்டு பாரத் QR என்ற இந்த QR கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ண இந்த QR கோடை வாடிக்கையாளர்கள் தங்களோட மொபைலில் உள்ள பீம் ஆப் இல்லை பேங்க் ஆப் கொண்டு ஸ்கேன் பண்ணி வாங்கின பொருளுக்கான பணத்தை செலுத்திக்கலாம். ஸோ இன்னும் ஒரு அட்வான்டேஜாக இந்த பாரத் QR கோடை கொண்டு மாஸ்டர் கார்டு, ரூபே, விசா இவைகளுக்கான கட்டணத்தையும் நீங்கள் செலுத்திக்கலாம். பாரத் QR பற்றின நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னாலஜி பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம iReveal தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.